ஹாய் வெல்கம் டு பிடிஸ் கிச்சன் நம்ம என்னதான் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு வெத்தக்குழம்பு வேணும் இல்லையா ஸோ இன்னைக்கு இந்த பரங்கிக்காயை வச்சு வெத்தக்குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நீங்களாம் அவியல் ரெசிபி பார்த்துருப்பே அதுக்கு ஜோடியாக தான் நான் இன்றைக்கி பரங்கிக்காய் வெத்தக்கழம்பு பண்ணி பண்ணியிருந்தேன் அதோட ரெசிபி பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம கார்ன்ஃப்ளார் மாவோ இல்லை அரிசி மாவோ எந்த மாதிரி எந்த விதமான திக்கனிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஆற்று சாம்பார் பொடி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பார்த்தாலே சாப்பிட்ண போல இருக்கு இல்லையா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்துருக்கேன் இதுக்கு இந்த நாலு விறகட்ட அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்க்குறேன் அதாவது இது டேபிள் ஸ்பூன் கணக்கில் பார்த்தேன்னா உப்பு கும்பாவாக ஒன் டேபிள் ஸ்பூன் ஹீப்டு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வெந்நீரை விட்டு நல்லா ஊற வச்சு நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு எலிப்சட்டி போட்டுண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும் வெத்த குழம்புக்கே நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் முதல்ல கட்டி போட்டு பொறிச்சு எடுத்துண்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அது நான் பொறிஞ்சுன் இருக்கும்போதே ரெண்டு வெத்த மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் தோரம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் தாளிச்சி கொட்டினதுக்கப்புறம் நம்ம பரங்கிக்காயை போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன் அடுத்ததாக சாம்பார் பொடி இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த சாம்பார் பொடி வதங்கி வரணும் ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்க்கணும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் சாம்பார் பொடி ரெசிபி எப்படி நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் நிறைய மெஷர்ஸ் வேணும்னா அதையே அந்த ப்ரொப்போர்ஷனேட்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி மில்லில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம் இது நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா அந்த பொடி நல்ல வாசனை போகிற அளவுக்கு நன்னா ம சின்னதாக வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை விடணும் அடுத்ததாக இந்த மாதிரி மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க விடணும் கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கோ நல்லா பரங்கிக்காய்லாம் நல்லா வெந்து நல்லா நமக்கு வெத்த குழம்பும் நல்லா எண்ணெய் அப்படியே சைட்லலாம் மிதந்து வருது அடுப்பணிச்சிட்டு கடைசியாக துளியோண்டு வெல்லம் சேர்க்குறேன் அவ்வளோதான் அதை நல்லா கரண்டியில் கலக்கி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வெத்த குழம்பு இன்னும் கூட நமக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் சூப்பராக இருக்கும் மாலைய பட்சத்தில் இது ஒரு சூப்பர் காம்போ ஒரு பரங்காய் குழம்பு அவியல் ஒரு பக்கம் ரசம் சாதம் வச்சா ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்தில் சமையலே ஓவர் ஆகிடும் நிச்சயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாரேயும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன் தேங்க் யூ